வணக்கம் நேர்களே. ஆறு, குளம், மலை, கிராமம் இப்படி பல விடயங்களை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வரக்கூடிய வணக்கம் தாய்லாந்து நிகழ்ச்சி இன்றைய தினமும் சந்திக்கிறோம். உலகத் தமிழர்கோர் உறவு பாலம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஒரு பெருமையான படைப்பாக இன்றைக்கும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கிருக்கக்கூடிய வன்னிப்பெல்லை பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். குறுநில மன்னர்கள் அல்லது சிற்றரசர்கள் இப்படி பலர் ஆண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியே இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு வரலாற்றோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி. பல்லவராயன் கட்டு குளம் இந்த பகுதிக்கு தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பல்லவராயன் கட்டு அதனுடைந்ததாக குளம் இப்படி பல விடயங்கள், அதை தாண்டி பல்லவராய மன்னன் ஆண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி என்றதன் காரணமாகத்தான் இந்த இடம் பல்லவராயன் கட்டு என்று கூட சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த மன்னனுக்குரிய சிலைகள் நிறுவுகிற முயற்சிகள் கூட இந்த சந்திப்பகுதியெல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு இயற்கைகளோடு கூடிய கிராமம், இந்த கிராமத்தினுடைய காட்சிகள், குளத்தினுடைய காட்சிகள், இருக்கக்கூடிய முக்கியமான பல விடயங்கள் நிகழ்ச்சி சுமந்து வருகிறது. இணைந்திருக்கலாம். பல்லவராயன்கட்டு இந்து தமிழ் கலவன் பாடசாலை. பல்லவராயன்கட்டு பகுதியில் இந்த பாடசாலை இருந்தாலும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய உவர் நீர் அந்த பகுதிகளுக்கு வந்ததுக்கு பிற்பாடு அதிகமாய் நெல் வயல்கள் செய்த அந்த மக்கள் உவர் நீர் காரணமாக தொடர்ந்து நெற்செய்கையை மேற்கொள்ள முடியாமல் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெறத் தொடங்கினர். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த இடத்திலே அந்த பாடசாலை இயங்க முடியாமல் போயிற்று. அதற்கு பிற்பாடு அந்த பாடசாலை வந்து இயங்கிய ஒரு இடம்தான் இந்த இடமாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு கூட யுத்தத்தினாலே இந்த இடம் சேதமடைந்ததுக்கு பின்னர் இங்கே இந்த பாடசாலை மீள புனரமைக்கப்பட்டு கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பமாகவில்லை. ஆனால் இந்த இடத்திலே இந்த பாடசாலை ஆரம்பமாக இருந்தால் இதனால் பல மாணவர்கள், பெற்றோர்கள் என்று இப்பகுதியைச் சேர்ந்த பலர் பயனடையக்கூடியதாக இருக்கக்கூடிய. நான் 96 ஆண்டு பிறந்த நான். எங்களோட அண்ணன் 58 பிறந்தவர். எங்களோட அண்ணன் இங்கே தான் படித்தது. 10 வரையும் முதல் 10 வரையும் இந்த ஸ்கூல் அண்ணன் சாந்த் அதிபதியில் இருந்தது. பிறகு எங்களோட அக்கா படித்து, பிறகு நான் படித்து, நான் படிக்கிற காலகட்டத்தில் 5 வரையும் தான் இந்த பாடசாலை இருந்தது. இப்போ இந்த இடம் வந்துட்டோம். இடம் வந்து வந்ததுலேருந்து இந்த பாடசாலை இயங்கையில் இப்போ இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கணும். ரோட்டு கடந்து அவ்வளோ தூரம் கொண்டே ஏலாதாக்கள்லாம் முடிய நேரத்து குழம்பி கொண்டே விட கஷ்டம். இந்த பாடசாலங்களை திருத்தி கொடுத்தா சின்னாக்கள் 5 வரையும் கொடுத்தாலும் சின்னாக்கள் இந்த பிரிவு தெரிஞ்ச வரையும் இங்கே படிக்கிற சுகமாக இருக்கும். பிறகாவே 6ஆம் ஆண்டுக்கு நடந்து போயினோம் தனிங்க. எங்களுக்கு இந்த பாடசாலை கொஞ்சம் அவசியமாக வேணும் இங்கே இருக்கிற சின்னாக்களுக்காண்டி. இது வந்ததுலேருந்து இப்படியே தான் காடாக இருக்குது. நிறைய பேர் வந்து லெட்டர் எழுதி எல்லோரும் சைன் வச்சு கொடுத்துனாங்க இந்த பாடசாலங்களுக்கு வேணும்னு சொல்லி. எல்லோரும் சைன் வச்சு கொடுத்தும் ஒன்றும் சரி வர்ற மாதிரி தெரியலை. இப்படியே தான் இருக்குது இந்த பாடசாலை. ஒரு முன்னேற்றமும் தெரியலை. யாரும் வந்து பார்க்குறதே இல்லை. இது கண்டுகொள்ளாமே விட்டுருந்தோம். பல்லவராயன் கட்டு குளம் மிகப்பெரிதாய் இருந்திருக்கக்கூடிய நீர்ப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குளம். குளத்தினுடைய கரையிலே அழகிய மிகப்பெரிய மரங்கள் சூழ ஆலயங்கள் இருக்கிறது. இங்கே வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்காக இந்த பகுதியிலே அன்றைய காலத்திலேயே இந்த ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள். எனது சொந்த பேர் அப்பையா நல்லையா. நான் பிறந்தது பல்லவராங்கட்டு.
எனக்கு இப்போ 84 வயசாது. ஆ, 84 வயதாகிட்டுது. பல்லவராங்கட்டு தான் பிறந்த நான். ஆதி காலத்திலே பிறந்து வளர்ந்த நான். ஆஸ்பத்திரியாக வீரவில் இருந்த உந்தி நாங்களே அநேகமாக அந்த காலத்தில் இங்கே மருத்துவமனை தான், வைத்தியர் வீடுகளில் தான் பிள்ளை பிறகு அது எல்லாம் நடக்கிற ஆதி காலத்தில். அதுபோல் நான் இங்கே வல்லவராங்கட்டே மண்ணில் பிறந்த நான். பல்லவராங்கட்டிலே பிறந்து வளர்ந்து இப்போ எனக்கு 84 வயதாச்சு. பல்லவராங்கட்டு எந்த வாழ்ந்து கொண்டு வாரம். பல்லவராங்கட்டு 25 பல்லவராங்கட்டு குளம் கட்டப்பட்டது. அது அதுக்கு பிறகு இப்போ அதில் இருந்து தான் அந்த ஜனங்கள் அதெல்லாம் இருந்து வாழ்ந்து கொண்டு வந்தது. பல்லவன் வரலாறு வல்லவராங்கட்டு ஒரு ராஜனாண்ட ஊமி. பல்லவன் மன்னனண்டு அரசனாண்ட ஊமி. அவள் கோயில்கள் குளங்கள் எல்லாம் அவனுடைய ஆட்சியிலே நடந்தது. அப்போ நடந்த காலத்திலே அரசபுரம் சிக்காலை எல்லாம் அவனுடைய ஆட்சியெல்லாம் நடந்த இடங்கள். சிக்காலை அரசபுரம் மற்ற இஞ்சால முழங்காவில் பல்லவராங்கட்டு வேரவில் கிராஞ்சி பொன்னாவளி எல்லாம் வென்ற ஆட்சியெல்லாம் நடந்தது. ஆதி காலத்தில் முழங்காவில் நாகவடுவான் குளம் வந்து முறிகுளமாக நான் நிறைய முறிகுளமாக தான் இருந்தது. அது பிறகு 47 கரியாரன் நாகவடுவான் குளம் குமாரசாமி எம்பியாக இருந்து வந்து பார்த்து அந்த குளத்தை ஆரம்பித்தவர் ஆதி காலத்தில். அதுக்கு பிறகு தான் இந்த குளம் கட்டப்பட்டு 63 வலதுகரை குடியேற்றம் நடந்தது. 73 இடதுகரைக்கு குடியேற்றம் செய்து 600 குடியேற்றங்கள் இந்த கிராமத்தில் உருவாகினது. இப்போ அதுதான் இருக்குதுகள். நான் இருந்த எந்த இடம் பல்லவராங்கட்டு சொந்த இடம். இது குடியேற்றத்தில் தான் நான் இன்றை இருக்கிறேன். எங்களை கிராமம் பாலா அந்த எல்லாம் அலங்கோலமாக போச்சு. போர்க்காலத்திலும் மற்ற குளங்கள் முறிச்சு கேவலப்பட்டு சனம் திக்கி திக்காக போச்சு. இப்போ அந்த கிராமம் பாலாக கிடக்கு. பிறகு நாவடுவானில் ஒரு ஐயனா கோல் இருக்குது. அதுவும் மறைவாக கிடந்த ஆதி காலத்தில் ஒருவரும் இல்லா காடாக கிடந்த. அப்போ அவரே நான் ஒரு 16 வயதிலிருந்து காட்டுக்கால போய் அந்த ஆலயத்தை எங்களை பரம்பரையாக அந்த கோயிலை ஆழ்ந்து கொண்டு வந்தோம். இப்போ இந்த புள்ளையா கோவில் அதுவும் ஆதி காலத்தில் உள்ளது தான். அது பிறகு போய் ஐயனா கோவில். புள்ளையா கோவிலும் ஆதி காலத்திலே பல்லவராங்கிலே உருவாக்கப்பட்டவாள். ஆதி காலத்தோடு இந்த கிராமத்தை ஒரு மரத்துக்கு இருந்து ஒரு இருந்து நான் ஒரு இழுப்ப மரம் நிற்கிறதுக்கு அதுக்குள்ளே நான் நாங்கள் ஒரு சின்ன கொட்டில் போட்டு நான் இந்த காலத்தில் அந்த கோவிலை நான் கட்டி ஊரில் நிதிசேகரித்து இந்த புள்ளையாவில் கட்டினான். அப்போ கட்டி தான் அந்த கோயிலை கும்பாசனம் செய்து அந்த கிராமத்து மக்கள் இப்போ எத்தனையோ 3rd கும்பாசனம் செய்தாச்சு அந்த கோவில் கட்டி. பல்லவராங்கட்டு எல்லாம் இந்த கரியாலை நாடுவான் குளத்தேந்தான் இப்போ தண்ணி வருது. அந்த குளம் கட்ட முன்னம் பல்லவராங்கட்டுக்கு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆத்தால் வந்து இந்த பல்லவராங்கட்டு குளத்துக்கு வரும். வந்து ஒரு சிறிய குளம் தானே. அதுக்கு பிறகு அந்த குளம் கட்டின பிறகு எங்களுக்கும் அந்த குளத்தேந்தான் பல்லவராங்கட்டுக்கும் தண்ணி வழங்கப்படுகுது. அதால் வாய்க்கால் குளம் வந்து எங்களை குளத்தில் விட்டு இப்போ இந்த பல்லவராங்கட்டு கிராமம் கரியாலை நாவிடுவான் எல்லாத்துக்கும் அதே கரியாலை நாவிடுவான் குளத்தேந்தான் இங்கே தண்ணி வந்துன்ட்ருக்கு. நான் ஒரு சின்ன பையனாக இருக்க குளம் கட்டியாச்சு பல்லவராங்கட்டு. அப்போ கரியாலை நாவிடுவான் குளம் காடா கிழக்கு. அப்போ அதுக்கு பிறகு தான் கரியாலை நாவிடுவான் கட்டினது. எனக்கு ஒரு 15 வயது தான் கரியாலை குளம் கட்டப்பட்டது. அது பிறகு தான் கரியாலை நாவிடுவான் குளம் கட்டி குடியேற்ற திட்டம் கொடுத்து தான் இப்போ தண்ணியில் இந்த வருஷமெல்லாம் கமம் பெரிய கேவலப்படுது. சனம் போன வருஷம் அப்படி இந்த முறையில் குளம் கட்டி உயர்த்து காணாது
அப்போ அதெல்லாம் உயர்த்தி நல்ல முறையில் அங்கே ஒரு ஆறு இருக்குது, அதை சொல்கிறேன் முடக்கனாறுண்டு. முடக்கநாத்தை மறைச்சால் கரியாலன் ஆடுவான் பன்னேரி இந்த பிரதேசம் முழுக்க தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் வாழும். அதுதான் இந்த நாட்டிலே ஆகாஷ் அது டக்குன்னு ஒரு பழைய காலத்து தேவன் குளம்ன்ற ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தால் அந்த தண்ணி பெரிய முறிப்பாக கிடக்கு, அந்த நாளையில் கட்டித்தான் இருந்துருக்கோம். அதால் போய் அந்த முறிப்பால் வாங்கி மண்டக்கல்லாத்துக்கு தான் அந்த தண்ணி எல்லாம் போச்சுருது. அப்போ இந்த முறிப்பு கட்டி தீவங்குளம் கட்டி இந்த கரியாத நாடு வாங்கினால் இந்த கிராமத்தில் மகாபலிகங்கோடான் இருக்கும், தண்ணியால் பஞ்சமில்லை, மக்களுக்கு அதை செல்வாக்காகத்தான் வாழலாம். இப்போ எங்களுக்கு அந்த முதலாவது முடக்கனாறு குளம் மறைக்கணும், அதுதான் முதலாவது காரணம். அதுக்கு பிறகு இந்த கட்டை உயர்த்தி இந்த கலைஞர்களை உயர்த்தி இதெல்லாம் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் கும்பளமனை நான் விடுவான் இதெல்லாம் இந்த தண்ணி தான் போகுது, கும்பளமனைக்கு தானே போகுது, பழைய நாளையில் இருந்தது தானே. தொழில் விவசாயம்தான், தோட்டம் முளா கண்டு கத்தரி நெல் போயில கண்டு செய்கிறாது, இப்போ போயில கண்டு செய்ய குறைஞ்சிட்டு அந்த நாளையில் செய்தான் இப்போ இல்லை. மா வெங்காயம் கவுப்பி மற்ற பயறு உளுந்து அதுகள் கொஞ்சம் கொஞ்சம் விளைச்சி தான் சீவிக்குதுகள். அநேகமாக முக்காவாதியும் இதுதான் சாமான் விவசாயம், நெல் கூடுதலாக நெல் தான் செய்கிறாங்க. மற்ற வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில், அதான் அந்த நேரம் கூடி செய்த தொழில்களை செய்கிறாங்க. பல்லவராயன்கட்டுக்குளம் குளத்தினுடைய தொடர்ச்சியாய் நீண்டிருக்கக்கூடிய வயல்வெளிகள். ஆரம்பத்திலே இந்த பகுதிகளெல்லாம் தோட்டம் செய்யப்பட்டாலும் இன்றைக்கு நெல் வயல்களாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இடையிடையே காட்சி தரக்கூடிய பனை மரங்கள் இந்த அழகை இரட்டிப்பாக்குகிறது. அறுவடைக்கு தயாராய் நாணிக்கொண்டிருக்கக்கூடிய நெற்கதிர்கள் காற்றிலே அசைந்து தலையாட்டி மகிழ்கின்றன. ஒரு பக்கம் அடர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், மறுபக்கம் ஒரு குளம், இவை இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நெல் வயல்கள் காண்கின்ற காட்சிகள் ரம்மியத்தை தருகிறது. பல்லவராயன்கட்டு இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி பல்லவராயன் மன்னன் ஆண்டதனுடைய காரணமாக இந்த பகுதி பல்லவராயன் கட்டாக வந்தது. இதனுடைய தொடர்ச்சியாக அந்த மன்னனாலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குளம் பல்லவராயன்கட்டு குளம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இதை தாண்டி மிக நீண்ட வயல்கள், மிக அடர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் என்று இயற்கையோடு பின்னிப்பிணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அழகாய் விளைந்திருக்கக்கூடிய நெல்மணிகள் இருக்கக்கூடிய வயலின் ஒரு குடிலினுடைய அருகிலே தான் இருக்கிறோம். காவல் குடில்கள் ஏனென்று சொன்னால் காட்டை அண்டியிருக்கக்கூடிய பகுதிகள் அல்லது அடர்ந்த மரங்களை அண்டியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே இந்த வேளாண்மைக்கு எதிராக வந்து விலங்குகள் எல்லாம் வந்து இவற்றையெல்லாம் நாசம் செய்துவிட்டு போகும் என்கிற காரணத்தினாலே இவற்றை காவல் காப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல் காப்பதற்காக இன்னும் சொற்ப வழியிலே இங்கே வர காவல்காரர்களும் காத்திருப்பார்கள்ங்கிற நம்பிக்கையிலே நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி பல விடயங்கள் பேசியிருக்கிறது. உங்களுக்கு தெரியாத பல வரலாற்று விஷயங்களையும் நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையிலே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். முன்பாக ஒளிப்பதிவில் இணைந்திருந்த புவியோடு, படத்தொகுப்பில் இணைந்த கிரியோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.